நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கிங்க, அப்போ தான் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டீ கடையில் இருக்கக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி சுவையாக செய்கிறாங்க இல்லையா, அது நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு 2 வாழைக்காய் எடுத்துங்க. வாழைக்காய் வந்து ஸ்லைஸாக பண்ணிக்கிங்க, ரொம்ப நைஸான மெத்தடில் இருக்கணும், திக்னஸாக பண்ணிடாதீங்க. அதை ஒரு பியூரிஃபையான வாட்டரில் போட்டு நல்லா அலசி எடுத்துங்க, ஏன்னா அந்த காரத்தன்மை வந்து பஜ்ஜியில் ஏறாது. இப்போ நம்ம ஒரு ஒரு பவுலில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுக்க போகிறோம்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து கடலை மாவு 6 ஸ்பூன் எடுத்துருக்குறோம், அரிசி மாவு வந்து அதற்கு 1 ஸ்பூன், இது கூட வந்து சும்மா கம்மியான அளவில் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். தனி மிளகாத்தூள் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 1/2 ஸ்பூன் தேவைன்னா ரவா யூஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம், ரவா போட்டிங்கன்னா நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துங்க. இது அனைத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிறிது சிறிதாக நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. அந்த பதம் வந்து நல்லா திக்னஸாக இருக்கணும் மாவோட கலவையானது, அப்போ தான் வந்து பஜ்ஜி வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிரிப்ஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டோடு வரும். இப்போ இந்த மாவானது நல்ல பதமாக பிசைஞ்சு விட்டுங்க. இந்த திக்னஸோடு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு பதத்தில் நல்லா கலந்து எடுத்துங்க. இந்த டயத்தில் உப்பு உரப்பு வந்து செக் பண்ணிங்க. அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கிட்டு ஆயில் எடுத்துங்க. மிதமான சூட்டில் ஃபஸ்ட்டு ஆயிலை ஹீட் பண்ணுங்க. அதுக்குள்ளே அந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ அந்த வாழைக்காய் வந்து நம்ம தண்ணியில் அலசி தண்ணி வந்து ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த காரத்தன்மை வந்து ஏறாது. தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை நல்லா அந்த மாவில் டிப் பண்ணுங்க, நல்லா டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற வைங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பஜ்ஜி கிடைக்கும். இதுதாங்க டீ கடையில் வந்து இந்த மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் வந்து பொரித்து எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2-3 பஜ்ஜி வந்து உப்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லா உப்பும், உள்ள ஆயில் வந்து எந்த அளவுக்கு பஜ்ஜி உப்புதோ அந்த அளவுக்கு ஆயில் குடிக்காது. நாங்கள் வந்து சிக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கோம், அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல ஒரு குட் கண்டிஷன். இது முடிஞ்ச அளவுக்கு சிக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணி பழகுங்க. நல்ல ஈவினிங் டைத்துக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. பஜ்ஜி சில பேர் சொல்லுவாங்க நல்லாவே உப்பி வரல, ரொம்ப டேஸ்ட்டு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஃபேமிலியில் எல்லோரும் லைக் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பஜ்ஜியும் நல்லா கிரிப்ஸியாக நல்லா உப்பி வரும், எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. நல்லா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஈவினிங் டைம் டீ காஃபியோட இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜியுடைய அந்த குவாலிட்டி தெரியும். எண்ணெயும் அதிகமாக குடிக்கல, நல்லா உப்பி நல்லா மொறு மொறுன்னு வந்துருந்துச்சு.
மாதிரி ஆயில், வடை, பஜ்ஜி இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது மேக்ஸிமம் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணி பழகுங்க. பாடிக்கு ரொம்ப நல்ல குட் கண்டிஷனாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிரிஸ்பியாக வரும். உங்களுக்கு போக போக இன்னும் பஜ்ஜி வந்து நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுனால நல்லா உப்பி வரும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிப் பண்ணி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புது புது வீடியோக்கள் உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.